ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோலையும் 9th ஃபஸ்ட் டைம் தமிழ் அதில் உள்ள ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் 9th ஃபஸ்ட் டைம் தமிழ் அதோடைய கடைசி வீடியோ, கடைசி 10 கொஸ்டின். இதோட 9th தமிழ் ஃபுல்லும் நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் 9th தமிழுடைய கடைசி வீடியோ, இதோட 9th தமிழ் வந்து முடிஞ்சிடும். ஸோ 9th தமிழ் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 111th கொஸ்டின், நேவிக்கு என்ற செயலியை உருவாக்கிய அமைப்பு எது? ஸோ நேவிக்கு என்ற செயலியை உருவாக்கிய அமைப்பு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள இஸ்ரோ தான். ஸோ ISRO அவங்க தான் நேவிக்னு ஒரு செயலியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நேவிக் செயலியை வந்து எதுக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னா, கடல் பயணம் இருக்குல்லாம், கடல் பயணத்துக்கு வந்து யூஸ் பண்ணும் வித பயன்படக்கூடிய விதத்தில் ஒரு செயலியை வந்து உருவாக்கியிருப்பாங்க, அதுதான் நேவிக். முக்கியமாக யாருக்கு வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னா, மீனவர்கள் இருக்காங்களா, கடலில் மீன் பிடிக்க போவாங்களா மீனவர்கள், அவங்களுடைய பாதுகாப்பிற்கு தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஏன்னா கடலில் மீன் பிடிக்க போனவங்களை வந்து தொடர்புகிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அங்கே வந்து டவர்லாம் கிடைக்காது, செல்ஃபோன் டவர் கிடைக்காது. ஸோ மொபைல் ஃபோன் வந்து அங்கே யூஸ் பண்ண முடியாதா? ஸோ அதனால் நேவிக் செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க இஸ்ரோ. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகும்போது இந்த செயலியை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் மீன் வந்து அதிகமாக எங்கே கிடைக்கி, ஸோ எந்த இடத்துல இருக்காங்க, அவங்கள வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளும் விதமாக இஸ்ரோ வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க நேவிக் செயலி. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா, ஜூலை மாதம் 1st 2013 தான் இதை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ 2013 July 1 தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அப்புறம் 112th கொஸ்டின், செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா எப்போது மங்கல்யான் செயற்கைக்கோளை அனுப்பியது? ஸோ செவ்வாய் இருக்குல்லாம், செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா பார்த்திங்கன்னா மங்கல்யான் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பாங்க, அது வந்து எப்போ அனுப்புனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா 2013. ஸோ 2013 தான் செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா மங்கல்யான் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருப்பாங்க. ஸோ டேட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 5 அப்போ நவம்பர் 5 2013 மங்கல்யான் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். அப்புறம் 113th கொஸ்டின், திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? ஸோ திருக்குறள் இருக்குல்லாம், திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து முதன் முதலாக புக் மாதிரி அச்சடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1812. ஸோ திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1812. அப்புறம் அந்த திருக்குறளின் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை ஞானப்பிரகாசர். ஸோ திருக்குறள் மூலத்தை முதன் முதலாக அச்சிட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை ஞானப்பிரகாசர். அப்புறம் 114th கொஸ்டின், உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு தருக. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உணர்ந்தோர் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உள்ள வினையாரணையும் பெயர். ஸோ வினை யாரணையும் பெயர்னா என்ன சொல்லியிருந்தேன், ஸோ வினை யாரணை பெயர் அந்த பேர்லேயே மீனிங் இருக்குது. வினை யாரணையும் பெயர்னா வினையால் அணையும் பெயர்னு மீனிங்கில் வரும். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா, ஒரு வினை பார்த்திங்கன்னா முற்றுப்பெற்று பெயரை கொண்டு முடிந்தால் அதை வந்து வினை யாரணையும் பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங் பார்த்துக்கோங்க, ஒரு வினை முற்றுப்பெற்று பெயரை கொண்டு முடிந்தால் அதை வந்து வினை ஆலணையும் பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ வினையால் அணையும் பெயர் அல்லது வினையால் முடியக்கூடிய ஒரு பெயர். ஸோ இந்த உணர்ந்தோர் பாருங்கள், உணர்ந்தோர் இதில் வந்து உணர்னா எனது அது வந்து ஒரு வினை. ஸோ உணர்னா ஒரு வினை, அது வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பெயர் வந்து அணையப்பட்டிருக்கு. ஸோ பெயர்னா எனது உணர்ந்தோர்னு முடியுதுலாம். ஸோ தோர், தோர்னா யார், ஒரு நபரை வந்து குறிக்கும். ஸோ தோர்னா ஒரு நபரை வந்து குறிக்கும். ஸோ ஒரு வினை பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அதை வந்து வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ உணர்ந்தோர், உணர்கின்ற வினை வந்து தோர், தோர்னா ஓர், அது வந்து ஒரு நபரை வந்து குறிக்குமா, இப்படி முடிஞ்சுன்னா அதை வந்து வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்க. ஸோ உணர்ந்தோம் இது வந்து வினையாளனையும் பெயர். ஸோ இதுவே படித்தவன், வந்தவன் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே வினையாளனையும் பெயர் தான். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வினை வந்து ஒரு நபரை கொண்டு முடிந்தமையும் வரும். ஸோ அது வந்து ஒரு நபராக இருக்கலாம், இருவராக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம், பலராக கூட இருக்கலாம். ஸோ உணர்ந்தோர் இதில் உணர்ந்தோர்னா தோர்னு வருதா, அப்போ யார் இருக்காங்க, கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உணர்ந்தோர்னா பண்மை, கொஞ்சம் நிறைய பேர் வந்து குறுக்கி, உணர்வு வந்து வினை, பெயர் வந்து இதில் உணர்ந்தோர் ஓர்னு வருதா. ஸோ அந்த ஓர் வந்து பலரை குறிக்கக்கூடிய
ஒரு பெயர். ஸோ அப்படின்னா உணர்ந்தோர், இது வந்து வினையாளனையும் பெயர். தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 115வது குவெஸ்டின், திருக்குறளில் ஏழு என்னும் சொல் டேஷ் குறள்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ திருக்குறள் இருக்கலாம், திருக்குறளில் ஏழு என்னும் சொல் எத்தனை குறள்களில் எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான குவெஸ்டின், ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளில் ஏழு என்னும் சொல் டேஷ் குறள்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டு. ஸோ திருக்குறளில் மொத்தம் எட்டு குறள்களில் ஏழு என்னும் சொல் வந்து எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அப்புறம் 116வது குவஸ்டின், மாற்றுமின் இலக்கண குறிப்பு தருக. ஸோ மாற்றுமின் இதோடைய இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏவல் வினைமுற்று. ஸோ இது வந்து எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, ஏவல் வினைமுற்றுன்னா என்னது, ஒரு வினையை வந்து நீ செய்யி அப்படின்னு கட்டளை இடுவது தான் ஏவல் வினைமுற்று. ஸோ ஏவல் வினைமுற்று அதோடைய மீனிங் பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த செயலை செய்யி அப்படின்னு கட்டளை இடுவாங்க. ஸோ ஒரு வினையை செய்யும் விதமாக கட்டளை இடுவது தான் ஏவல் வினைமுற்று. ஸோ ஒரு வினையை செய்யுமாறு ஒருத்தர் வந்து நம்மளை ஏவி விடுறாரு. ஸோ ஏவப்படுறது தான் ஏவல் வினைமுற்று. ஸோ இதை வந்து மாற்றுமீன் அப்படின்னு சொல்கிறது. ஏதோ ஒன்று இருக்குது, இதை வந்து மாற்றுமீன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை வந்து ஒருத்தர். ஸோ வந்து ஒரு வினையை செய்யக்கூடிய ஏவலாக அமையக்கூடிய வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. ஸோ மாற்றுமீன்னா ஏவல் வினைமுற்று, ஒரு வினையை வந்து நம்மளை செய்ய சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் 117வது குவஸ்டின், திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பழம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம் தான் இடம்பெற்றிருக்கு, அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நெருஞ்சி பழம். அப்புறம் 118வது குவஸ்டின், திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் இருக்குல்ல, அதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள நீ. ஸோ செகண்ட் ஆப்ஷன் உள்ள நீ, ரெண்டு சொல்லி நீ தான் அதிக அளவில் எடுத்தாளப்பட்டிருக்கும் திருக்குறளில். எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா 1205 முறை இந்த எழுத்து வந்து திருக்குறளில் யூஸ் பண்ணியிருப்பார் திருவள்ளுவர். அப்புறம் 119வது குவஸ்டின், திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் எது? ஸோ திருக்குறள் இருக்கலாம், அந்த திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பனைமரம். மொத்தமே திருக்குறளில் ரெண்டே ரெண்டு மரங்கள் தான் இடம் வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் ரெண்டு மரங்கள், ஒன்று பார்த்திங்கன்னா பனைமரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மூங்கில். ஸோ திருக்குறளில் ரெண்டு மரங்கள் தான் இடம் வச்சுருக்கோம், ஒன்று பனைமரம் இன்னொன்று மூங்கில் மரம். ஸோ மொத்தம் ரெண்டு மரம். அப்புறம் கடைசி குவஸ்டின், 120வது குவஸ்டின், திருக்குறளில் இடம் வச்சுள்ள இரு மலர்கள் எவை? ஸோ திருக்குறளில் இடம் வச்சுள்ள இரு மலர்கள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திருக்குறளில் மொத்தமே ரெண்டே ரெண்டு மலர்கள் தான் இடம் வச்சுருக்கு. அந்த ரெண்டு மலர்கள் எதிலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அனிச்ச மலர், இன்னொன்று குவளை மலர். ஸோ திருக்குறளில் இடம் வச்சுள்ள இரண்டே இரண்டு மலர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிச்ச மலர் மற்றும் குவளை மலர். செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடய 9th தமிழ் முடிஞ்சு. ஸோ 9th தமிழ் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த விடையை பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.